நெல்லை மாவட்டத்தில் நடந்து வரும் சுற்றுலா மேம்பாட்டு பணிகளை தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் நேரில் ஆய்வு நடத்தினார். நெல்லை கொக்கிரக்குளம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள தங்கும் விடுதி மற்றும் உணவகத்தில் ஆய்வு நடத்திய அமைச்சர் தங்கும் விடுதி அறைகள், உணவு கூடங்கள் உள்ளிட்டவைகளை பார்வையிட்டார். தொடர்ந்து தங்கும் விடுதி மற்றும் உணவகத்தில் இருந்த வாடிக்கையாளர்களிடம் உணவின் தரம், தங்கும் படுதியில் வசதிகள் உள்ளிட்டவைகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் நெல்லை டவுன் பகுதியில் சுமார் 13 கோடி ரூபாய் மதிப்பில் நயினார் குளத்தில் அமைக்கப்பட்டு வரும் பூங்கா, படகு குளம் உள்ளிட்ட பகுதிகளை அமைச்சர் ராஜேந்திரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அங்கு நடந்து வரும் பணிகள், பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய வசதிகள் உள்ளிட்டவைகளை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். நயினார் குளத்தில் படகு சவாரி அமைப்பதற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு நடத்தினார். சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் மாநகர பகுதிக்குள் படகு சவாரி செய்வதற்கான ஏற்பாடுகளை வரைவுபடுத்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். தொடர்ந்து நெல்லை மாவட்டம் பிரான்சேரி பகுதியில் அமைந்துள்ள குளத்தினை மேம்படுத்தி சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் அமைப்பது, படகு சவாரி விடுவது தொடர்பாக பார்வையிட்டார். பின்னர் மணிமுத்தாறு பகுதியில் அமைந்திருக்கும் அணைப்பகுதியில் சாகச சுற்றுலா வசதிகள், பல்லுயிர் பூங்கா மற்றும் இதர வசதிகளுடன் கூடிய சுற்றுச்சூழல் சுற்றுலாத்தலமாக மாற்ற 5 கோடி ரூபாய் செலவில் திட்டமிடப்பட்டு விரைவில் பணிகள் தொடங்க உள்ளது. மேலும் மணிமுத்தாறு அணையில் படகு சவாரி தொடங்குவது குறித்தும் அணைப்பகுதியில் உள்ள பூங்காவிற்கு தேவையான கூடுதல் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே இந்த பூங்கா பகுதி, மணிமுத்தாறு அணை ஆகியவற்றை அமைச்சர் ராஜேந்திரன் ஆய்வு செய்தார். மேலும் திட்ட மதிப்பீடுகள் குறித்தும் என்னென்ன வசதிகள் தேவை என்பது குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார், ஆலோசனையும் நடத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன், மாநகராட்சி ஆணையாளர் சுகபுத்ரா, முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன், முன்னாள் அமைச்சர் டிபிஎன் மைந்தீன்கான், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், துணை மேயர் ராஜு, அம்பாசமுத்திரம் ஒன்றிய தலைவர் பரணி சேகர் மற்றும் சுற்றுலாத்துறை, வனத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சிதம்பரம் சின்ன கடை தெருவில் ஸ்வீட் கடை நடத்தி வருபவர் மாணிக்கம். இவருக்கு மனைவி மற்றும் 2 மகன், 1 பெண் உள்ள நிலையில் ஒரு மகன் சென்னையில் காவல் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருவதாக கூறப்படுகின்றது. இன்னொருவர் தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து வருவதாக தெரிகின்றது. மாணிக்கம் தனியாக இந்த ஸ்வீட் கடை நடத்தி வரும் நிலையில் இன்று வழக்கம் போல் இனிப்பு கார வகைகள் செய்வதற்காக எண்ணெய் சட்டியில் பணிகளை மேற்கொண்டு வந்த நிலையில் திடீரென மாணிக்கத்திற்கு மயக்கம் ஏற்பட்டு கொதிக்கும் எண்ணெய் சட்டியில் விழுந்ததாக தெரிகின்றது. இதில் மாணிக்கத்தின் நெஞ்சு முதல் தலை வரை எண்ணெய் சட்டியில் விழுந்து கருகி துடி துடித்து சம்பவத்தில் இறந்து விழுந்துள்ளார். அருகிலிருந்த நபர்கள் கடைக்கு சென்றபொழுது சத்தம் ஏதும் கேட்காததால் உள்ளே சென்று பார்த்தபொழுது மாணிக்கம் கருகி உயிரிழந்த நிலையில் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து அவர்கள் சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கவே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் மாணிக்கத்தின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வு செய்ய சிதம்பரம் அரசு காமராஜர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக விக்ரம் நடித்த அன்னியன் திரைப்படத்தில் ரயிலில் உணவு சரியில்லை என்பதால் ஒப்பந்தத்தாரரை விக்ரம் எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்தெடுத்துக் கொள்வது போல் மயக்கம் வந்து சொந்த காலில் உழைத்து வந்த மாணிக்கம் எண்ணெய் சட்டியில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் சிதம்பரத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எத்தனை மணிக்கு நடந்துச்சு? என்ன பலகாரம் போடுவாரா? என்னென்ன பலகாரம் போடுவார்? அவருக்கு ப்ரெஷர் இருந்துச்சு. அதில் என்ன சீட்லேயே உளுந்துட்டார? எப்படி தகவல் தெரியும் ஐயா? கொல்லிமலை அறப்பளீஸ்வரர் கோவிலில் 3 நிலை ராஜகோபுரம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா புதன்கிழமை காலை 9:15 மேல் 10:15 நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்று கொல்லிமலை. இங்கு விடுமுறை நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணியர் வந்து செல்வர். இங்குள்ள பிரசித்தி பெற்ற அறப்பளீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்வர். குறிப்பாக ஆடிப்பெருக்கு விழாவின் போதும் அமாவாசை நாட்களிலும் இங்கு பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படும். கடந்த ஆண்டு தமிழக சட்டப்பேரவை
கூட்டத்தொடரின் போது 3 கோடி செலவில் அறப்பளீஸ்வரர் கோவில் மேம்படுத்தப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபு அறிவித்தார். அதன்படி கோவில் பகுதியில் முடி காணிக்கை மண்டபம், அன்னதான மண்டபம், பக்தர்களுக்கான குளியலறை, கழிவறை குடங்கள், கோவிலுக்கு எதிரில் உள்ள ஆற்றுக்கு செல்லும் படித்துறை சீரமைத்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதற்காக ₹1.67 கோடி திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அறநிலையத்துறையிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவில் அருகில் நிர்வாக அலுவலக கட்டிடம், வளாகத்தில் அடிப்படை வசதிகளை மேற்கொள்வதற்கான பணிகளும் நடைபெறவுள்ளன. இவை தவிர தனியார் பங்களிப்புடன் கோவில் நுழைவாயிலில் 3 நிலை ராஜகோபுரம் கட்டப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா புதன்கிழமை நடைபெறுகிறது. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக இன்று பணிகளை தொடங்கி வைக்கிறார். இதற்கான ஏற்பாடுகளை அறநிலையத்துறை அதிகாரிகள் செய்து வருகின்றனர். இந்நிகழ்வில் கொல்லிமலை அறப்பளீஸ்வரர் ஆலயத்தில் சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி மற்றும் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற நாட்டு படகையும் அதிலிருந்து 35 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து புத்தகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களுக்கு 7 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து வாரிய போலா சிறையில் அடைத்துள்ளனர். மீனவர்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு 100 நாட்களுக்கு மேலாக இலங்கை சிறையில் உள்ளதால் அவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி இன்று பாம்பன் சாலை பாலத்தில் விசைப்படகு மீனவர்களுடன் இணைந்து சிறையில் உள்ள மீனவர்களின் குடும்பத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் மீனவர்களுடன் நடத்திய வார்த்தையை அடுத்து விசைப்படகு மீனவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்ற நிலையில் நாட்டுப்படகு மீனவர்கள் கலைந்து செல்ல மறுத்து சாலையில் அமர்ந்து தொடர்ந்து போராட்டத்தில் சாலைகளில் ஈடுபட்டு வந்தனர். பின்னர் நாட்டுப்படகு மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனையடுத்து பாலத்தில் இருந்து கலைந்து சென்ற மீனவர்களின் குடும்பத்தினர் இலங்கை சிறையில் 100 நாட்களுக்கு மேல் உள்ள நாட்டுப்படகு மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி மீனவர்களின் குடும்பத்தினர் சாலை பாலத்திற்கு அருகே உள்ள பாம்பன் வடக்கு கடல் பகுதியில் இறங்கி போராட்டம் நடத்த முயன்று கடற்கரையை நோக்கி ஓடினர். இதனை பார்த்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்த முயன்றனர். ஆனால் மீனவர் பெண்கள் போலீசாரையும் தாண்டி கடலில் இறங்க முயன்றனர். இதனையடுத்து பெண் போலீசார் வரவழைக்கப்பட்டு அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி பாம்பன் சாலை பாலம் அருகே நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அழைத்து வந்தனர். மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்யப்படாவிட்டால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக கூறி மீனவ பெண்கள் கலைந்து சென்றனர். பாம்பன் சாலை பாலத்தில் தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மீனவ பெண் ஒருவர் இதனையடுத்து அவர் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அங்கிருந்து பாம்பன் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தச்சநல்லூர் சிவன் கோயிலில் 26 லட்சம் ரூபாய் செலவில் வாகன காப்பாக கட்டட வசதி செய்யப்படுகிறது. இந்து சமய அறநிலைத்துறைக்கு பாத்தியப்பட்ட தச்சநல்லூர் சிவன் கோவிலில் 26 லட்சம் ரூபாய் செலவில் வாகன காப்பக கட்டடம் கட்டப்படுகிறது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடந்தது. நெல்லை தொகுதி எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் பங்கேற்று புதிய வாகன காப்பகம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினார். துணை மேயர் ராஜு, கோயில் செயல் அலுவலர் தங்க சுதா முன்னிலை வகித்தனர். இதில் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் முருகன், நெல்லை மண்டல தலைவர் ரேவதி பிரபு, பாஜ உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு செயலாளர் அருள்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.